புஷ்டிம் சிவாம் சிவகரேம் சதீ. சுசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹ்யபார கருணாகரம் ஹவசம் கனெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்தரத்தின் 61வது திருநாமம் சந்திர ரூபா என்பது. ஒரு கடந்த ஒரு 10 நாள் முன்னாடி அடியனுக்கு திடீர் என்று ஒரு நாள் தொண்டை வலி, காய்ச்சல், உடம்பு வலி, சளி இதெல்லாம் ஏற்பட்டது. அப்போது நாமளே மருத்துவர் தானே, அதனால் என்ன நினச்சோன்னா சரி இப்போ வைரல் இன்ஃபெக்ஷன் எல்லாருக்கும் வரது தான், அந்த மாதிரி தான் நமக்கும் இந்த தொண்டை வலி காய்ச்சல் இதெல்லாம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அஃப்கோர்ஸ் நம்ம ஒரு பர்சனல் எக்ஸாமினேஷன் அடியனை நானே செய்து கொள்வேன். அப்படி செய்து கொண்டு தான் அதுக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்தேன். அதே சமயம் நம்ம சங்கரா தொலைக்காட்சி கவசம் கனெக்ட் அன்பர்கள் அவங்க புன்னகை ராமாயணம் அடுத்து ஒரு 50 எபிசோடு எடுக்கவும் தயாராக வந்தாங்க. மருந்து மாத்திரை சாப்பிட்டேன், உடம்பெல்லாம் பரவாயில்ல, சரி போய் நம்ம ஷூட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அந்த ஷூட்டிங்க்கும் போயிட்டேன். அதெல்லாமும் போய் 3 நாள் உங்களுக்கு எடுத்து கொடுத்தேன். அப்பையும் நடுவில் கொஞ்சம் அவ்வப்போது காய்ச்சல் இதெல்லாம் வந்தாலும் கூட, தொண்டை வலி இதெல்லாம் இருந்தாலும் கூட நம்ம ஒரு வெந்நீர் இதெல்லாம் எடுத்துக்கிறோம், எல்லாம் நார்மலாக இருந்தது. ஓகே, வி ஆர் ஆல் ரைட்டுன்னு சொல்லி தான் அப்படியே நினச்சேன். இந்த 3 நாள் ரெக்கார்டிங் முடித்ததுக்கப்புறம் பார்த்தா தான் இந்த தொண்டை வலி மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருப்பது போல் தெரிந்தது. அப்போது அடியனுடைய ரொம்ப ஆருயிர் நண்பர் டாக்டர் ரவி சார் அவர்கள், கும்பகோணத்தில் பெரிய ENT சர்ஜன், அவர்கிட்ட போய் எதுக்கும் ஒரு தடவை கேட்டுப்போம், ஏன்னா உபன்யாசகருக்கு தொண்டை தான் மூலதனம், அதனால் போய் கேட்டுப்போன்ட்டு சார்ட்ட போய் பார்த்தேன். அவர் பார்த்துட்டு சொன்னார், இல்லை உங்கள் த்ரோட் நன்னா தான் இருக்குது, இருந்தாலும் நீங்கள் நிறையா ரெக்கார்டிங்லாம் பண்ணுவீங்க, நிறையா ஸ்ட்ரெயின் பண்ணுவீங்க, கொஞ்சம் வாய்ஸுக்கு வேணால் ரெஸ்ட் கொடுங்கன்னார். அப்படி அட்வைஸ் பண்ணதுனால தான் நடுவில் லக்ஷ்மி அஷ்டோத்திரம் கூட நம்ம ரெக்கார்ட் பண்ணாமல் வெயிட் பண்ணதுக்கு காரணம் உடம்பு முடியாமல் இருக்கேன்ட்டு தான். அதே சமயம் லரிங்கோஸ்கோப்பும் பார்த்தார், அதுக்கப்புறம் ஒரு CT ஸ்கேனும் எடுத்தார் கழுத்துக்கு, எல்லாமே நார்மலாக இருந்தது. எல்லாமே நார்மலாக இருந்தும் ஏன் தொண்டை வலிக்கிறது? பல ட்ரீட்மெண்ட் எல்லாமே ட்ரை பண்ணோம், எல்லாம் பண்ணியும் அதுக்கு மேலே தொடர்ந்து இந்த வலி என்பது இருந்து கொண்டே இருந்தது. அடியனுக்கு ஒரு நண்பர் டாக்டர் கோகுல்னு, அவர் திருநெல்வேலியில் பெரிய யூராலஜிஸ்ட், அவர் என்ன பண்ணார், அவர் 2 ஒப்பீனியன் வாங்குறேன்னு சொல்லிட்டு அவர் சில லொசஞ்சஸ் கொடுத்து அந்த லொசஞ்சுங்கிற மருந்தை வந்து சீவ் பண்ணுங்கள், உங்களுக்கு அந்த தொண்டை வலி போயிடும்னு சொன்னார். சரி அதையும் தான் ட்ரை பண்ணுவோமே, நமக்கு தான் எத்தனை பித்தம் தெளியும், நமக்கு தொண்டை நல்லாகணும், சீக்கிரமாக உபன்யாசம் பண்ணணும், அதனால் அதையும் ட்ரை பண்ணேன். அப்பையும் பார்த்தா அந்த நேரத்துக்கு ஒரு ரிலீஃப் கிடைச்சதே ஒழிய பெருசாக தெரியலை. நானும் கண்ணாடியில் அப்பப்போ த்ரோட்டை எக்ஸாமின் பண்ணி பார்க்குறேன், ஆனால் ஓரளவுக்கு மேலே நம்மளோட த்ரோட்டை நாமே எக்ஸாமின் பண்ண முடியாது இல்லையா, அதனால் என்ன பண்ணாலும் அதுக்கு மேலே நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கல. இந்த நிலையில் நம்ம வீட்டில் குடும்ப அன்பர்கள்லாம் அவங்க சும்மா இருப்பாங்களா, ஒருத்தர் ஒரு வைத்தியம், எங்கள் அம்மா சொன்னாங்க நீ மணத்தக்காளி இலையை வந்து மென்று கொண்டே இரு, அது உனக்கு ரொம்ப நல்லதுன்னாங்க. அடியனுடைய மனைவி சொன்னாங்க பாலில் வந்து மிளகு, மஞ்சப்பொடி, குங்குமப்பூ இதெல்லாம் போட்டு சாப்பிடு, அது ரொம்ப நல்லதுன்னு சொல்லி அவங்க பாவம் அத்தனை தடவை பால்லாம் காய்ச்சி கொடுத்தாங்க. எங்கள் அம்மா எங்கெங்கேருந்தோ மணத்தக்காளி இலையெல்லாம் கொண்டு வந்து அதெல்லாம் கொடுத்தாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட எல்லாமும் கேட்டு ஒருத்தர் ஒரு வைத்தியம் சொன்னாங்க. நான் பார்த்தேன் இது என்னடா இது, இந்த நேரம் பார்த்து இந்த மாதிரி இருக்கே, இதுக்கு என்னதான் சொல்யூஷன்னு. நமக்கு தெரிஞ்ச ஒரே புகலிடம் நம்ம தாயார் வஞ்சுளவல்லி தாயார், நாச்சியார் கோவிலில் எழுந்தருளி இருக்கும் வஞ்சுளவல்லி தாயாருடைய திருமேனி, அவளுடைய திருமுகத்தை நினச்சிட்டேன். தாயார் நமக்கு பக்கபலமாக இருக்கும்போது நாம் எதுக்கு கவலைப்படணும், இதெல்லாம் எப்படியும் நார்மல் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தித்து கொண்டே இருந்தேன். அப்போ தான் ஒரு நாள் என்ன புரிஞ்சுதுன்னா, இது தொண்டை வலி என்பதை விட கொஞ்சம் கன்னத்தின் பின்புறத்தில் தான் வலி இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா நம்ம தான் வந்து மூச்சு விடாமல் ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் 7 மணி நேரம்லாம் பேசுகிறோம், அதுக்கெல்லாம் தொண்டை வலி வரல, இந்த 2-3 உபன்யாசத்துக்காக நடுவில் தொண்டை வலி வரப்போகிறது நமக்கு அப்படி வராதேன்னு அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் வேறு. அதனால் ஏதோ தாயாரை தியானித்தேன், ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்தது, நம்ம தொண்டை நல்லா தான் இருக்குது, தொண்டையில் ப்ராப்ளம் இல்லை, ஏன்னா நம்ம அன்பர் டாக்டர் ரவி சார் சொன்னால் எனக்கு அதில் ஒரு நல்ல நம்பிக்கை உண்டு, அதனால் தொண்டை நல்லா தான் இருக்கும்னு சொல்லி ரொம்ப நம்பினேன். ஆனால் இந்த சைடு தானே இருக்குது, மறுபடியும் டாக்டர் ரவி சார்ட்டையே போனேன், சார் இந்த சைடு தான் சார் வலி இருக்குது கொஞ்சம் பாருங்கன்னேன்.
அப்புறம் தான் டங் டிப்ரெஸர் வச்சு நல்லா பிரித்து பார்த்தார். எல்லாம் பார்த்துட்டு சொன்னார், இது ஒன்றுமே இல்லை பெரிகாரோனைட்டிஸ்னார், ஒன்றும் இல்லை விஸ்டம் டூத்துன்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில், ஞானப்பல், நமக்கு இங்கே இருக்கோ இல்லையோ ஞானப்பல் விஸ்டம் டூத்துன்னு ஒன்று இருக்குது, அந்த விஸ்டம் டூத் ஒன்று அது முளைத்து மேலே வருகிறது, அதுக்கு அந்த சதை இடம் கொடுக்காமல் மேலே கவர் பண்ணியிருக்கு, அந்த சதை கவர் பண்ணி இந்த பல் மேலே முளைச்சது தான் நமக்கு வலி தெரிஞ்சிருக்கு, அது தொண்டை வலி மாதிரி ப்ரெசென்ட் ஆகிருக்கு, ஆகா இது பெரிகாரோனைட்டிஸ்னார். அப்போ தான் பார்த்தோம், ஆஹா நம்ம இவ்வளோ மருத்துவர்கள், நாம் இவ்வளோ பேர் உட்காந்து இவ்வளோ யோசித்தோம், ஒன்றும் நடக்கலை, கை வைத்தியம்னு அவ்வளோ பேர் பண்ணாங்க ஒன்றும் நடக்கலை, ஆனால் எங்கள் தாயார் வஞ்சுளவல்லி தாயாரை தியானம் பண்ணேன், தாயார் ஒரு தெளிவு கொடுத்தா, தாயார் கொடுத்த தெளிவு தான் இந்த ஆங்கிளில் யோசிப்போமோ, ஏன்னா எப்போதுமே அதாவது யாரையுமே நம்ம குறைச்சி சொல்லலை, எல்லோரும் நம்ம மீது அக்கறை உள்ளவர்கள் தான், பட் ஜென்ரலாக நம்மளை பார்த்ததும் எல்லாருக்கும் என்ன தோணும், ஓ இவர் உபன்யாசகர், இவர் நிறையா பேசுகிறவர், இவருக்கு தொண்டை ஸ்ட்ரெயின் ஆகும், அப்படி தானே எல்லாருக்கும் தோணும், ஸோ நேச்சுரலி அதைத்தான் நம்ம ரெஸ்ட் பண்ணணும்னு நினப்போம். ஆனால் தொண்டையில் வலி வருதுன்னா வேறு காரணத்தாலும் வந்திருக்கலாம் அல்லவா, அதை உடனே பார்க்கணுன்னு அடியனுக்கும் தோணாது, கடைசியாக டாக்டர் ரவி சார் தான் அதை கண்டுபிடிச்சி சொன்னார்னு வச்சுக்கோங்க, ஆனால் சொன்னதுக்கும் என்ன காரணம்னு அடியன் புரிஞ்சுக்கிறேன்னா வஞ்சுளவல்லி தாயார் அனுகிரகம், ஏன்னா தாயாரை தான் அடியன் நினச்சிருந்தேன், இது என்னது இது இப்படி இவ்வளோ ரெக்கார்டிங், நம்ம கவசம் கனெக்ட் நேயர்கள்லாம் காத்திருப்பாங்க, நம்ம பாட்டுக்கு இது சொல்ல முடியாமல் போகிறதேன்னு நினச்சேன், கடைசியில் பார்த்தா அந்த பல் தான், அதுக்கும் பல்லை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற அளவுக்கெல்லாம் பெரிய ப்ராப்ளம் இல்லை, மருந்து மாத்திரை போட்டால் அதுவே நார்மலாகிடுது, இப்போ பார்த்தா ஜம்முன்னு உபன்யாசம்லாம் பழையபடி பண்ணிட்டுருக்கேன், அடுத்து வரிசையாக நமக்கு பல சீரீஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க, அதனால் இப்போ நல்லாவே இம்ப்ரூவிங், லேசான அந்த பல் வலி மட்டும்தான் இருக்குது, அதுவும் அனதர் டூ டேஸில் நார்மலாகிடும்னு வச்சுக்கோங்க. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்போ மருந்து மருத்துவம் இதெல்லாம் ஒரு புறம் தேவை தான், ஆனால் அந்த மருத்துவத்தை நாம் என்டியூர் பண்ணி அந்த ட்ரீட்மெண்ட் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய காலத்தில் நம்ம மனசு எவ்வளோ வேதனைப்படுறது, அந்த மனவேதனையெல்லாம் நீங்கி நாம் எப்படி இந்த வைத்தியம் எடுத்துப்போம், நமக்கு குணமாகணும்னு ஒரு நம்பிக்கை வரணும்னா தாயாருடைய குளிர்ந்த முகத்தை தியானம் பண்ணால் அந்த நம்பிக்கை வரும், அது அடி எனக்கு வந்ததுனால உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன், ஏதோ சொந்த கதையை சொல்கிறான்னு நினைக்க வேண்டாம், ஏன்னா நிறைய பேருக்கு இந்த அனுபவம் இருக்கும், இப்போ டாக்டர்கிட்ட போகிறோம், சார் ஒரு வாரம் மாத்திரை சாப்பிடுங்க சரியாகும்பார், நம்ம அந்த ஏழாவது நாள் வரைக்கும் காத்திருப்போம் சரியாகுமோ சரியாகுமோன்னு, அப்படி டென்ஷன் ஆகிறதுக்கு பதிலாக தாயாருடைய திருமுகத்தை நினச்சிட்டு இருந்தோன்னா நிச்சயமாக தாயாரே நடத்தி கொடுத்துருவா. அப்போ ஒரு புறம் உடம்புக்கான மருந்தையும் எடுத்துப்போம் வேண்டாம்னு சொல்லலை, ஆனால் அதை விட பெரிய மருந்து என்னென்னா தாயாருடைய அனுகிரகம், அவளுடைய திருமுகம். இன்றைக்கி அடியன் உங்களோடு பேசின்றிருக்கேன்னா எங்கள் அம்மா வஞ்சுளவல்லி தாயாருடைய அனுகிரகம் தான் நன்றி வேறு இல்லை, அதனால் அந்த குளிர்ந்த முகத்தால் நம்ம ஆயிரம் கஷ்டம்னு சொல்லி கஷ்டத்தோடு போனாலும் அந்த குளிர்ந்த முகத்தால் தாயார் ஒரு பார்வை பார்க்குறா இல்லையா, அந்த பார்வையை பார்த்ததுமே நமக்கு மனசில் உள்ள கஷ்டங்கள் வேதனை கவலை பயம் அவநம்பிக்கை இது எல்லாமே விலகிடுறது. இப்படி சந்திரனை போல குளிர்ந்த முகத்தோடு நம்மளை கட்டாட்சம் பண்ணி நமக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்குறா இல்லையா, என்ன தெரிந்தாலும் இரவு நேரத்தில் எல்லாம் இருட்டாக இருக்கும்போது ஒரு நிலவை பார்க்கும்போது தான் ஒளி தெரிகிறது, அதுபோல் வாழ்க்கையில் எல்லாம் இருட்டாக தெரியும் போது தாயார் முகங்கிற சந்திரனை பார்க்கும்போது தான் வாழ்க்கைக்கு ஒரு ஒளி தெரியும், அதனால தான் தாயார் சந்திர ரூபா என்று அழைக்கப்படுகிறாள். சந்திர ரூபானா சந்திரனை போலவே குளிர்ந்த திருமேனி படைத்தவள், அந்த சந்திரனை பார்க்கும்போது எப்படி குளிர்ச்சியோடு கூடிய ஒளி கிடைக்கிறதோ அது போல தாயாரை தியானம் பண்ணும்போதெல்லாம் குளிர்ச்சியோடு கூடிய ஒளி என்பது நமக்கு கிடைக்கும், அப்படி தாயார் நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கா, அதனால தான் இடையில விட்டு போனதுக்கும் க்ஷமிக்கணும், இப்போ ஐம் ஆல் ரைட், அதனால் இனிமேல் தொடர்ந்து நம்ம 100 திருநாமங்கள் 100 திருக்கதைகள் வரும், இது மட்டும் இல்லை நம்ம கவசம் கனெக்ட் சங்கரா டிவியில் பல பல சீரீஸ் எல்லாம் வரும், தொடர்ந்து வருமானா அவநம்பிக்கையே வேண்டாம், தாயார் அனுகிரகம் பண்ணி நமக்கு நடத்தி கொடுத்துருவா, அதனால தான் சந்திர ரூபா 61வது திருநாமம் டாக்டர் ஸ்ரீ உவே கருணாகராச்சாரியார் சுவாமி அருளிய விளக்கம். சந்திரஸ்ய ரூபம் பவிதாயதேஹ லோகஸ்ய சர்வஸ்ய ஹிருதோஸ்ய திருப்தியை தத்வத் ரமாயா அபிரூபமஸ்மாத் சாச்சந்திர ரூபேதி சமீரியதே ஸ்ரீஹி என்று விளக்குகிறார். சந்திரனை போன்ற குளிர்ந்த திருமேனி படைத்தவள், அந்த தாயாருடைய திருமுகம் அவள் திருவடி, அதை தியானம் பண்ணோன்னா சந்திரனை பார்க்கும்போது ஏற்படக்கூடிய குளிர்ச்சி மன நிம்மதி நம்பிக்கை அது நமக்கு கிடைக்கும், நம்பிக்கை இருந்தால் வாழ்க்கையில் வெற்றி தானே, ஆகையினால வாருங்கள் நாச்சியார் கோவில் வஞ்சுளவல்லி தாயாரை தியானித்து கொண்டு இந்த திருநாம விளக்கத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து எல்லோரோடும் இணைந்து சந்திர ரூபாயை நமகா என்று தினமும் சொல்லி வந்தால் நமக்கு நல்ல மன வலிமையையும் கொடுத்து உடலுக்கு ஏற்படும் நோய்களை வெல்லக்கூடிய தைரியத்தையும் தாயார் தந்தருள்வாள். நன்றி, வணக்கம்.